நேசத்திற்குரிய நேயர்களே, வணக்கம். மூன்றாம் உலகப் போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தொடர் சொற்பொழிவிலே உலக வரலாறுகளையெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல் உங்களுக்கு சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். கடந்த பதிவுகளையெல்லாம் நீங்கள் காண்பதற்கு வாய்ப்பாக அதனுடைய இணைப்பு இதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மூன்றாம் உலகப் போர் தொடர் சொற்பொழிவிலே தற்போது ரோம சக்கரவர்த்தியுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக சமீப காலத்திலே சொல்லி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் எந்த ரோம சக்கரவர்த்தியுடைய வரலாற்றை பார்க்கப் போகிறோம், பார்க்கலாமா? மூன்றாம் உலகப் போர் தொடர் சொற்பொழிவிலே ரோம சக்கரவர்த்தியுடைய வரலாற்றை தான் உங்களுக்கு நான் வரிசையாக சொல்லி வருகின்றேன். அந்த அடிப்படையிலே கடந்த பதிவிலே உங்களுக்கு கோமாடசனுடைய வரலாற்றை சொல்லியிருந்தேன். கடைசியில் அந்த கோமாடஸ் என்பவன் பிரிட்டோரியன் படை வீரர்களினுடைய சூழ்ச்சியினால் கோமாடஸ் என்பவன் கொலை செய்யப்பட்டான் என்பது வரையிலான உங்களுக்கு வந்து செய்தியை எல்லாம் சொல்லியிருந்தேன். சரி, இவன் கொலை செய்யப்பட்ட பிறகு செனட்டு உறுப்பினர்கள் அடுத்தபடியாக யாரை பேரரசராக சக்கரவர்த்தியாக கொண்டு வருவதென்று அவசரகதியிலே அவர்கள் சிந்தித்து பார்த்து கடைசியிலே அந்த ரோம் நகரத்தினுடைய ஊர்காவல் படை தலைவராக இருந்த அந்த பெர்டினஸ் என்பவரை அவர்கள் கடைசியில் சக்கரவர்த்தியாக தேர்ந்தெடுத்தார்கள். இந்த பெர்டினக்ஸ் குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த பதிவிலே சொல்லியிருந்தேன். இந்த கோமாடசனுடைய ஆட்சி காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஊழல் பேர்வழியாக இருந்த அந்த கிளிண்டர் என்று சொல்லக்கூடியவன், அவனை கிளர்ச்சியாளர்கள் கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது அவரை காப்பாற்ற வேண்டிய பாதுகாவல் பணியிலே இருந்து அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே இருந்த இந்த பெர்டினக்ஸ் இந்த ஊழல் பேர்வழி உயிரோடு இருப்பதை விட செத்து தொலைந்தால் நல்லது என்று காப்பாற்றாமலே விட்டுவிட்டார் என்கின்ற ஒரு செய்தியை எல்லாம் நான் உங்களுக்கு கடந்த பதிவிலே சொல்லியிருந்தேனே. அந்த பெர்டினக்ஸ் தான் அடுத்தபடியாக கோமாடஸுக்கு பிறகு இங்கே ரோம சக்கரவர்த்தியாக ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார். இவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டம் என்பது மிக மிக குறைவு தான், கிட்டத்தட்ட 3 மாதம். சரியாக சொல்வதாக இருந்தால் 85 நாட்கள் என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இவருடைய ஆட்சி காலம் எது, இவருடைய பிறப்பு இறப்பு இது குறித்த செய்தியை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். இவர் பிறந்த தேதி 1 ஆகஸ்ட் கிபி 126, இறந்த தேதி 28 மார்ச் கிபி 193, கிட்டத்தட்ட 66 வருடங்கள் இவர் உயிரோடு இருந்திருக்கிறார். அதில் இவரது ஆட்சி காலம் என்பது ஜனவரி 1 தொடங்கி, கிபி 193 ஜனவரி 1 தொடங்கி மார்ச் 28 193 முடிந்து விடுகிறது. கிட்டத்தட்ட 3 மாத காலம் இவர் ஆட்சி பொறுப்பிலே இருந்திருக்கிறார். இந்த பெர்டினக்ஸ் குறித்து வரலாற்று செய்திகள் நமக்கு குறைவாகத்தான் கிடைக்கிறது வரலாற்றிலே. இவரது தந்தை ஒரு சாதாரண அடிமையாக இருந்தவர். அப்படி அடிமையாக இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் ஈட்டி தன்னை அந்த அடிமை தலையிலிருந்து விடுவித்து கொண்டு தன்னுடைய மகனை எப்படியாவது நன்கு படிக்க வைத்து உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த அடிப்படையிலே தனது மகனுக்கு உயர்ந்த கல்வியை வழங்கினார். பெர்டினக்ஸும் தந்தையினுடைய அந்த கடின உழைப்பு வீணாகிவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே நல்ல முறையிலே கல்வி கற்று தனது வாழ்க்கையை ஒரு இலக்கணம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக வாத்தியாராக தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கினார். கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையிலே 35 வயது வரை இவர் இலக்கண ஆசிரியராகவே தனது வாழ்க்கையை கொண்டு சென்றிருக்கிறார். 35 வயதிற்கு பிறகுதான் இவருக்கு இராணுவத்திலே சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏற்பட்டு அதற்கு பிறகு முறையாக போர் பயிற்சிகளையெல்லாம் பெற்று இவர் இராணுவத்திலே சேர்ந்திருக்கிறார். இவர் இராணுவத்திலே சேர்ந்த அந்த காலகட்டத்திலே பல போர்களிலே ஈடுபட்டு முக்கியமான வெற்றிகளையெல்லாம் அந்த ரோம சாம்ராஜ்யத்திற்காக வாங்கி குவித்திருக்கிறார். இப்படி இராணுவத்திலே நல்ல பெயர் கிடைத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தான் இவர் மீது சில ஊழல் குற்றச்சாட்டுகளும் வர ஆரம்பித்தது. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அவரது நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கிற விதத்திலே இருந்தது. அதன் காரணமாக இராணுவத்திலே உயர்ந்த பொறுப்பிலே இருந்த இவர் பதவி இறக்கம் செய்ய புறப்பட்டது. அந்த டி ப்ரொமோஷன் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையிலே பதவி இறக்கம் செய்யப்பட்டு கொஞ்சம் அலைக்கழிக்கப்பட்டு வாழ்க்கையிலே அல்லாடி கொண்டிருந்தார்.
பிறகு கடைசியாக ஒரு வழியாக இவருக்கு அந்த ரோம் நகரத்தை பாதுகாக்கக்கூடிய ஊர்காவல் படை என்று சொல்வோமே, அந்த ஊர்காவல் படையினுடைய தலைவராக இருந்து பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இராணுவத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊர்காவல் படை தலைவராக அவர் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே தான் நான் போன பதிவிலே சொல்லியிருந்தேனே, அந்த கோமாடாசனுடைய ஆட்சி காலத்திலே ஒரு பெரிய ஊழல் பெருவழியாக இருந்தான் கிளிண்டன் என்று சொல்லக்கூடியவன். அவனை புரட்சியாளர்கள் கொலை செய்வதற்கான முயற்சி வந்து அதில் ஈடுபட்ட போது அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலே இருந்த இந்த பெர்டினஸ் அவனை காப்பாற்றாமல் விட்டுவிட்டார். இதனால் செனட்டு உறுப்பினர்களுக்கு இவர் மேல் ஒரு மரியாதை ஏற்பட்டு விட்டது. செனட்டு உறுப்பினர்கள் ஏற்கனவே இந்த கோமாடாசனுடைய ஆட்சியிலே வெறுப்பிலே இருந்த காலகட்டத்திலே, குறிப்பாக அந்த கிளிண்டர் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருந்த காரணத்தினாலே இவர்களுக்கு இயல்பாகவே அந்த செனட் உறுப்பினர்களுக்கு இந்த பெர்டினக்ஸ் மீது ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது. அன்றிலிருந்தே பெர்டினக்ஸை ஒரு மரியாதைக்குரியவராக, அது ஊர்காவல் படை தலைவராக இருந்தாலும் அவரை ஒரு மரியாதைக்குரிய நபராக வைத்து இந்த செனட் உறுப்பினர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். சரியான தருணம் வந்தபோது, அதாவது கோமாடஸ் இறந்த பிறகு, உடனடியாக அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த பெர்டினக்ஸை கொண்டு போய் ரோம சக்கரவர்த்தியாக ஆட்சி பொறுப்பிலே உட்கார வைத்து விட்டார்கள். ஆட்சி பொறுப்பிலே உட்கார்ந்த பிறகு அந்த பிரிட்டோரியன் காவலர்களுக்கு இவர் கொடுக்க வேண்டிய அந்த வெகுமதிகளை கொடுப்பதிலே சற்று காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. அரண்மனையில் என்ன நிதி நெருக்கடி ஏற்பட்டதோ தெரியவில்லை. பிரிட்டோரியன் காவலர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வெகுமதி பணம் கொடுப்பதிலே தாமதம் ஏற்பட்டது. இந்த ஒரு சின்ன விஷயத்திற்காக அந்த பிரிட்டோரியன் காவலர்களிலே ஒருவன் திடீரென்று ஒரு நாள் கோபப்பட்டு இந்த பெர்டினக்ஸை கொலை செய்து விட்டான் என்பது வேடிக்கையாக இருக்கிறது. ஆம், இப்படித்தான் இந்த பெர்டினக்ஸினுடைய கதையும் முடிந்து போய்விட்டது. 3 மாதத்திலே அவரது ஆட்சியும் முடிந்துவிட்டது. சரி, அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் அவராது இவரை விட அதிக நாட்கள் தாக்குப்பிடித்தாரா என்று கேட்டால், அவர் இவரை விட மிகக்குறைவான நாட்கள் தான் ஆட்சி பொறுப்பிலே இருந்திருக்கிறார். யார் அந்த மன்னன்? நாளை பார்க்கலாமா?